கைஸ் காலையே பாருங்களேன், நான் படுன்னு செவனேன்னு போயிட்டு இருக்கிறேன். நான் பாருங்க வண்டி எப்படி வாபிள வச்சு செத்துருப்பாரு எல்லாரும். எதுக்கு இப்பெல்லாம், இதுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச பருப்பு சாம்பார் வழி இருக்கக்கூடாதுன்றது. வீடியோ ஷூட் பண்ணுறாங்களா, நம்ம ஆட்டை தாட்டுவோமா? நான் ஹீரோலாம் கிடையாது, எப்பவுமே வில்லன் தான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இருங்க லைட்டா வரட்டும். ஓ ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ இன்னைக்கு வந்து சண்டே, டேட் வந்து தெரியல கைஸ், ஞாபகம் இல்லை எனக்கு. இப்போ ஏர்லி மார்னிங் ஒரு 6:10 இருக்கும். எங்கே கிளம்பிட்டோம்னா ரைடுக்கு தான். எங்கெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரில, அது அப்படியே போகிற வழியில் நான் கேட்டு சொல்கிறேன். ஒரு 40 மெம்பர்ஸ் மேலே கிளம்புறோம் கைஸ் இந்த ரைடுக்கு. கிளப் மூலியமாக போகிறோம், அதனால தான் யூஸ்வலாக இவ்வளோ பெரிய ரைடு இத்தனை பேர் நான் வந்து அட்டன் பண்ணதில்லை. மீட்டிங் பாயிண்ட்டில் போய் எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துக்கு வர சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கோம். ஆனால் ரைட் பண்ணும்போதே அவ்வளோ பேர் வந்து ஃபஸ்ட் டைமு. ஸோ அதுக்கெலாம் முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனல் டிராவல் எடுத்துக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லக்கனை தட்டிவிடுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் போய் கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற மெசேஜுக்கு எல்லாத்துக்கும் அங்கே வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கெலாம் முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். இந்த நீங்கள் லைக் பண்ணுறது மூலமா இந்த வீடியோ கொஞ்சம் யூடியூப் சர்ச் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். பர்சனலாக அதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேங்களா? சீரியஸாக எனக்கு எந்த லொக்கேஷனுன்றது வந்து ஐடியா சுத்தமாக கிடையாது. கிளப்பில் மெசேஜ் என்ன பண்ணாங்கன்னா 90 கிலோமீட்டர்ஸ் நம்ம சென்னையில் இருந்து அப்படின்னாங்க. அது மட்டும் தான் எனக்கு தெரியும், லொக்கேஷன் எங்கே போகிறோம்லாம் தெரியாது. பட் ஆனால் நான் NH 47 or 45 இந்த ரூட்டில் தான் போகிறோம். காலையிலே ஒரு சின்ன சம்பவம் கைஸ், நான் எல்லா வீடியோ சொல்லுவேன், எனக்கு ஜிபே எப்போவுமே சொதப்போம். எனக்கு கரெக்டாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுவேன், சர்வர் டவுன்னு வந்துடும் மோஸ்ட் ஆஃப் த டைமு. ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ணேன்னா, கார்டு வந்து பின் போடாமல் இருந்தேன் இவ்வளோ நாளாக. அந்த 4 பின் போடுவோம்ல, அது போடாமல் இருந்தேன். இப்போ தான் எங்கள் அம்மா வந்து போட்டு கொடுத்தாங்க. சரி, இதுக்கப்புறம் இது மாதிரி ப்ராப்ளம் வருதுல ஜிபேயில் கார்டு யூஸ் பண்ணி போன தான் கார்டு வாங்கினேன். பட் ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து அந்த மிஷின் ஒர்க் ஆகல. அவங்கக்கிட்ட அங்கேயே ஒரு 10-15 நிமிஷம் கிட்டே நின்றுட்டுருப்பேன். அப்புறம் எப்படியோ ஒர்க் ஆச்சு. லாஸ்ட்டாக தாம்பரம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஏர்லி மார்னிங்கே எவ்வளோ டிராஃபிக் பார்த்தீங்களா? இன்னும் நம்ம போகிற ரோட்டில் வந்து இன்னும் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஸோ கைஸ், ஒரு மீட்டிங் லொக்கேஷனுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. நான் வேறு ஃபோனில் வந்து அவங்க ஏதோ ஒரு லொக்கேஷன் சொன்னாங்களா, தெரியும் அப்படின்னு வச்சேன். ஆனால் எங்கேன்னு தெரில அந்த லொக்கேஷன், தேடிட்டுருக்கேன். எல்லாம் தெரிஞ்ச பருப்பு சாம்பார் மாதிரி நேற்று அண்ணன் சொன்னார், அவர் சொன்ன லொக்கேஷன் எனக்கு தெரில. சரி ஓகே, காலையில் தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். இப்போ ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன், எங்கேன்னு தெரில. இப்போ ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். இதுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச பருப்பு சாம்பார் மாதிரி இருக்கக்கூடாதுன்றது. ஸோ கைஸ், காலையே பாருங்களேன், நான் பாட்டுன்னு செவனேன்னு போயிட்டுருக்கிறேன். இப்போ வந்து தாராளமாக ஓட்டுறது வேணுக்கிட்டே. வீடியோ கேமராக்காக ஓடுறாங்களா ஓட்டுறாங்களான்னு தெரில. எப்படி போறா இருப்பாருங்க தலைவன். நம்மளுக்கு இங்கே தான் எங்கேயோ மீட்டிங் பாயிண்ட்டு, எங்கன்னு தெரில. நம்ம பாருங்க வண்டி எப்படி வாபில் வச்சு செத்துருப்பாரு எல்லாரும். எதுக்கு இப்பெல்லாம் ஓட்டலாங்க, ஸ்பீடாக ஓட்டலாம். நீ என்னடா பேசுகிற, நீயே ஸ்பீடாக ஓட்டுவேன்னு கேட்பீங்க. நான் நல்லாவே ஸ்பீடாக ஓட்டுவேன். பட் இன்னொருத்தனுக்காகலாம் நான் ஓட்டவே மாட்டேன் எப்பவுமே. மீட்டிங் பாயிண்ட்லேருந்து கிளம்ப போகிறோம். இங்கே வந்து இது வரைக்கும் இத்தனை வண்டி வந்திருக்கு, இங்கே தான் கிளம்ப போகிறோங்க. கேமரா வேறு ரெக்கார்டு சரியாக ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில, கோளாறு குத்துட்ருக்குது கொஞ்ச நாளாக. இந்த வண்டி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வண்டி தான், அவரும் சேனல் வச்சிருக்காரு. நம்ம போகிற ஸ்பாட்டு பேர் என்னன்னு தெரியல கைஸ், பட் அந்த கடை பேர் வந்து 99 கிலோமீட்டர்ஸ். காஃபி ஸ்டாப்போ ஹோட்டலோ ஏதோ ஒன்று வரும், ஓகேங்களா? இந்த சைடில் இருக்கு. வீடியோ ஷூட் பண்ணுறாங்களா, நம்ம ஆட்டை தாட்டுவோமா? குரூப் ரைடில் ஒரு சோதனை என்ன தெரியுமா, ஃப்ரெண்டில் போகிற பைக்கர் வந்து சிக்னல் காமிப்பாங்க, அது வந்து நம்ம பின்னாடி அப்படியே பாஸ் பண்ணோம். பட் ஆனால் என் ஜாக்கை போட்டுன்னு கையை கூட என்னால் தூக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும் தூக்குறதுக்கு. நான் பாஸ் பண்ணணும்னு நினைப்பேன், அதுக்குள்ளே
மூடி விடிஞ்சிரும். செங்கல்பட்டை இப்போ தான் தாண்டோம். இன்னும் இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் கைஸ் நம்ம போகிற லொக்கேஷன். ஒரு குட் நியூஸ் எல்லா வீடியோவில் சொல்கிறது தான், இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்ல போகிறேன். கண்டுபிடிங்க என்னதுன்னு பார்ப்போம். கண்டுபிடிங்களேன் வழக்கம் போல் அடாப்டர் பிச்சுக்குச்சு. ஃபஸ்ட்லாம் கஷ்டமாக இருக்கும், என்னடா இது பிச்சுக்குதுன்ட்டு. இப்போலாம் காமெடியாக இருக்குது எனக்கு. 90 கிலோமீட்டர்ஸ் தான் கைஸ் டோட்டலாக. நம்ம வீட்டில் இருந்து ஒரு 100 வரும்னு வச்சுக்கோங்களேன். 90 கிலோமீட்டர்ஸ்லாம் எனக்கு சப்ப மாட்டுரு. பட் குரூப் ரைட்னா கொஞ்சம் லேட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரைட் பண்ணணும் நம்ம. மற்ற ரைடர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரைட் பண்ணல, ஸோ நல்லா டைம் ஆகும். இதுவே சோலோவாக வந்தோன்னா இந்நேரம் நான் ரீச் ஆகிட்டு இருப்பேன் அந்த லொக்கேஷனுக்கு. பாய் கைஸ். வீடியோ எடுக்கிறதை தாண்டி இங்கே நிறைய யூடியூபர்ஸ் வந்திருக்காங்களா கூட, அவங்க கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது பயமாக இருக்குது எங்கே ஃபேஸ் எங்கடா மாட்டிக்கும்போன்ட்டு. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, லைக் ஃபேஸ் ரிவீல் நம்ம இது வரைக்கும் பண்ணலல்ல. இனிஷியலாக டெலிவரி வீடியோஸில் மட்டும் ஒரு கிளிப்பில் தெரியும், அந்த கிளிப்பை நான் வந்து அந்த வீடியோவை தூக்கிட்டேன் நான் யூடியூப்லேருந்து. ஸோ என்ன நினச்சிட்டு இருந்தேன், ஒரு 100K வந்ததுக்கப்புறம் தான் ஃபேஸ் ரிவீல்னு எல்லோரும் கேட்பாங்க, அது வரைக்கும் நம்ம கண்டுக்க மாட்டாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். உடனே இப்போயே நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ மெசேஜ் வருது ப்ரோ. என்னென்னா ப்ரோ ஃபேஸ் ரிவீல் பண்ணு ப்ரோ, எப்போ பண்ண போகிறேன் எப்போ பண்ண போகிறேன், சீக்கிரம் பண்ணுங்கள், எல்லாம் உங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் நான் ஆச்சு பார்க்குறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, சில வீடியோஸில் வந்து என் ஹெல்மெட் வேறு யாருனாக்கிட்ட இருக்கும்ல, ஐ மீன் ஃபோட்டோஸில் அது என் டேக் பண்ணி போட்டிருப்பாங்களே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அது அந்த ஃபோட்டோ எடுத்து ப்ரோ உன்னை அவன் ஃபேஸை மாட்டிக்கிச்சு நான் ரிவீல் பண்ண போகிறேன் அப்படிலாம் வந்து மிரட்டுறீங்க. நானும் பயந்து போய் பார்த்தா வேறு யாரோ இது. ஸோ அதான் லைட்டாக டர்ராக இருக்குது, எதனா வீடியோவில் மாட்டிப்போமான்ட்டு. மேல்மருவத்தூர் ரீச் ஆகிட்டோம். இன்னும் இங்கேருந்து ஒரு என் தெரிஞ்சு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நம்ம போகிற ஸ்பாட்டு. நான் சும்மா கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன், கரெக்டாக தெரியாது எனக்கு. எவ்வளோ வண்டிப்பா கோயிலுக்கு வருது, நம்மளை வேண்டி போகமாதண்ணா கடவுளே. வழக்கம் போல தான், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல புதிய கொடு, எனக்கு ஒரு நல்ல புதிய கொடு. நம்ம சேனல் சீக்கிரமாக டெவலப் ஆகிறதுக்கு எதனா ஒரு வழி பண்ணு. இப்போ தாங்க ஸ்டோரே தொடுது வண்டி ஃபஸ்ட் டைம் இந்த ரைடில் கைஸ். ஃபைனலாக அந்த லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். எனக்கு உயிரே இப்போ தான் வந்தது, பசி உயிர் தாங்க முடியல, என்னால் போயிட்டு ஃபஸ்ட்டு கொட்டிக்கிற வேலை தான் பார்க்கணும். பாடி சேஃப் லேண்டிங். ஏய் நம்மாள் என்ன தனியாக வந்துருக்கீங்க? ஆ ஃபைனலாக லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். பார்த்தா நடுவில் கோபுரம் வந்து ஆஃப் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஆஃப் ஆச்சா இல்லை முன்னாடி ஆஃப் ஆச்சான்னு தெரில. இந்த இடத்துக்கு தான் வந்தோம். நான் சின்ன கடை நினச்சேன், செம்ம பெரிய கடை ஐஸ் ஹோட்டல், செம்ம பெரிய ஹோட்டல். இங்கே ஃபுல்லாக நம்ம கேங்க தான். போயிட்டு ஃபஸ்ட்டு கொட்டிக்கிற வேலையை பார்க்கணும். செம்மையாக பசிக்குது. விளாக் விளாகிங் வீடியோ வீடியோ போயிட்டு ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு சாப்பிடணும் கைஸ். எனக்கு முள்ள எனக்கு வெயில் ஒரு மாதிரி பண்ணுது. ஃபஸ்ட்டாக பாண்டிச்சேரி வந்து நம்ம எம்டியில் போயிருந்தோம்ல, ரீசன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியிருந்தேன், தெரியுதா உங்களுக்கு? கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன், இருட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் தான் இருக்குது, அதை வச்சே ஓட்டிகிட்டு இருக்கிறேன். வரும்போது வேறு நம்ம வண்டி அப்படியே உள்ளாட்டுச்சு கேஸ் இப்படி 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 இப்படின்ட்டு. என்னென்னு தெரியல, காற்று கம்மியாக இருக்கா இல்லை ரோடுனால அப்படி அடிச்சான் தெரியல, வண்டி விளாட்டினே வந்துச்சு. இந்த இப்போ வீடியோ இந்த வண்டியோட வீடியோ வேணும் நான் கேளுங்க. இதில் வந்து நார்மல் பைக் கிடையாது, இதில் வந்து டூல் டிஸ் இருக்கும் ஃப்ரண்ட்டில், அங்கே ஒன்று இருக்கா, டூல் டிஸ்க் இருக்கா, நிறைய மாடிஃபிகேஷன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அண்ணன். வீடியோ வேணா கேளுங்க. இங்கே வாங்க, சிங்கிள் கேலிப்பர் இல்லாமல் இந்த ஹோட்டலில் தான் வந்திருக்கிறோம். அங்கே இருக்கிறவங்க மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டாங்க கைஸ், எங்கள் ஆளுங்க தான். ஆனால் அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இங்கே இருக்கிற எங்களுக்கு யாருக்குமே சாப்பாடு போடல, பசிக்குது. அண்ணா சோர்ணா அண்ணா அங்கேயே கொடுத்துருக்குறாங்க, அந்த அக்காவை கூப்பிடணும், அங்கேயே கொடுத்துட்ருக்குறாங்க. சி இந்த அக்கா கூட கைஸ் எத்தனை தரமாட்டுருக்காங்க, அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. சேடு, ஐயோ பார்க்கறது கேடுப்பாவதே, யாருமே இல்லாத எடுத்து கஷ்டப்படுறது சொன்ன. நாங்கள் இங்கே பாருங்க, அங்கே பாருங்கள், ஆளுகே இல்லாத சீட்டில் வச்சுட்டு போகிறேன். இதோ வந்துடுச்சு, இது ஸ்பெஷல். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வடை கொடுப்பாங்க. அவள் பாருங்கள், ரஞ்சித் ப்ரோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணார், அதனால பெரிய வடை. ஸோ கைஸ் ரொம்ப பெரிய தோசை, பொங்கல்லாம் இதிலும் இதில் கொடுக்குறாங்க கைஸ். எப்படி கைஸ் பார்த்தோம், இந்த அக்கா ஏதோ தூங்குறாங்க, ஆனால் இங்கே தூங்குற மாட்டாங்க பாருங்களேன், அங்கேயே காலையிடும் சொன்னேன்னா. ஸோ கைஸ் இந்த வீடியோ எதோட என்ன பண்ணிக்கிறேன், லவ் யூ ஆல், பை பை. நீ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி, இன்ஸ்டாகிராம் இது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், ஸோ மறக்காமல் செக்அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எதனா ஒரு ரீசன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2-3 ஹவர்ஸ் கிட்டே இங்கே டைம் ஸ்பெண்ட்வே இருப்போம் கைஸ். வளர நான் வர தூக்கத்தில் போய் வீட்டுக்கு வர போய் வேலை இருக்குது. இந்த வீடியோ எதோ என்ன பண்ணிக்கிறேன், லவ் யூ ஆல், பை பை பை. சாப்பிட வந்த இடத்துல சாப்பிட்ட வேலையை பார்த்தோமா, கலமணமாக இருக்கணும். அண்ணன் வாங்கி தர சொல்லுங்க, வாங்கி தர சொல்லுங்க. அப்போ இங்கே சாப்பிட்ற இடத்துல பாருங்களேன், வர வழியில் அப்படியே புக்ஸு
பேங்கிள்ஸ் அதிதுன்னு வச்சுட்ருக்காங்க. ஏன் சொல்லுங்கள், சாப்பிட வருவாங்க எப்படியோ கப்புள்ஸ் அந்த மாதிரி வந்தாங்கன்னா இந்த மாதிரி அதிதுன்னு கேட்பாங்க, வசூல் பண்ணிடலாம்ல, அதுக்கு தான்.